இங்கே இந்த உலகத்தை மறுரூபப்படுத்துவதற்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் நான் பிள்ளை என்கிற அதிகாரம் மட்டுமே. இதை தாண்டி பிசாசு வேற எந்த மேட்டரை உங்கள்ட்ட டீல் பண்ண முடியாது. ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டு ஒரு ஒரு 100 ஏக்கர் 100 ஏக்கர் லேண்டு உங்க அப்பா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. உயிரை பணைய வச்சு வேலைகளை செஞ்சு வாங்கியிருக்கிறாரு. சொத்தை எழுதி வாங்கி பத்திரத்தை வீட்டில் வச்சுட்டு அவர் வந்து எல்லாத்தையும் சொத்தை சம்பாதிச்சுட்டு இறந்துட்டாரு. நீங்கள் அவருக்கு பிள்ளைகள் சரியா, ரொம்ப நாளாக வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கீங்க. ஒரு நாள் பத்திரத்தை எடுத்துட்டீங்க கையில், கையெடுத்துட்டு ஒரு நாள் பத்திரத்தை பார்த்துட்டீங்க, ஹே இன்னும் அது 100 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ட்டு நேராக அந்த லேண்டுக்கு போனால் அங்கே ஒரு அசுத்தாவி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கட்டி இல்லாட்டி ஏதோ ஒன்று வந்து அங்கனக்குள்ளே வந்து ஒரு இட்லி கடையை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒருத்தன் உரிமை இல்லாத, உரிமையானவன் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம், உரிமை இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் போன உடனே சொல்கிறீங்க, சார் நான் அவரோட பிள்ளை சார், இந்த லேண்டு எங்கள் லேண்டு சார், நீங்கள் வெளியே போகணும் சார் அப்படின்னு உடனே எப்படி நீ பிள்ளை அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து இவரோட பிள்ளை, வந்து என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் என் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் ஒரு பேர் இருக்குது, நான் எல்லாமே வந்து இதன் அடிப்படையில் நான் பிள்ளைன்னு சொல்கிறீங்க. புத்திரன், புத்திரன்னா கிளைம் பண்ணுறவன், கிளம்பு கிளம்பு நிக்கல் நிக்கல் அப்படின்னு சொல்லி வந்து கிளப்பி விட்டு இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த புத்திரன்ட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சிகரெட் குடிப்பார், சிகரெட் குடிக்கிறார் இந்த புத்திரன். இது இப்போ யார் கையில் இருக்கு? பிசாசு அசுத்த கிரியை எவனோ ஒருத்தன் இவன் கையில் இருக்கு. புத்திரன் வந்து வந்து லேண்டை கேட்குறாரு, அவர் கொஞ்சம் சிகரெட் குடிப்பார். இன்னொருத்தர் ஒருத்தர் இவர் வச்சிருக்க கடையில் இட்லி சாப்பிட வர்றாரு, ரொம்ப நல்ல மனுஷன் சரியா, அவர் வந்து பொய் கூட சொல்ல மாட்டார், எப்படி பொய் கூட சொல்ல மாட்டார், நல்ல மனுஷன் நல்லவர். இவர் இவர் பக்கத்தில் வந்து நிற்கிறார், யார் இந்த லேண்டை பொசஸ் பண்ணி லேண்டை வந்து அநியாயமாக கவி வச்சுருக்காரு, அவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு ஒரு நல்ல மனுஷன். இன்னொருத்தர் புத்திரன் வந்து நிற்கிறார், இவர் இவர் அளவுக்கு நல்லவன் கிடையாது. என் கேள்வி என்ன தெரியுமா, இந்த வில்லன் இருக்கானே இவனுக்கு ரெண்டு பேரில் யாரை பார்த்தா பயம் வரும், யாரை பார்த்தா பயம் வரும் சொல்லுப்பா, இந்த நல்லவரை பார்த்தாவா இந்த புத்திரனை பார்த்தா? புத்திரனை பார்த்தா தான் பயம் வரும், கையை தட்டு வருதா அவருக்கு. ஆமேன், இந்த நல்லவன் எவ்வளோ நல்லவனாக இருந்துட்டு போட்டோம் லேண்டை கிளைம் பண்ண முடியாது சார், ஆனால் புத்திரனுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. உடனே இந்த புத்திரன் போய், சார் எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து பத்திரம் என்கிட்ட இருக்குது, மரியாதையாக இந்த ஏரியாவில் இந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் பிசாசு உனக்கு இடம் கிடையாது, ஏன்னா இந்த உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் எங்கள் அப்பா ரத்தம் சிந்தி கரையம் கொடுத்துருக்கிறாரு, இந்த லேண்ட் விட்டு வெளியேறு இயேசு நாமத்தில், தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி இவன் புத்திரன் போய் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து இந்த லேண்ட் வாங்கியிருக்காரு, நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், நீங்கள் நியாயாதிபதி தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு சொல்லணும். இப்போ இந்த புத்திரன் போய் இந்த பிசாசிட்ட போய், அதாவது இந்த அந்த வில்லன்ட்ட போய் என் லேண்டை கொடுப்பா பத்திரம் இருக்குப்பான்னொன்னே இந்த கெட்டவன் சொல்கிறான், நீ சிகரெட் குடிக்கிற, உனக்கு எப்படிப்பா நான் தர முடியும் அப்படி சொல்ல முடியுமா சொல்லுங்க, நீ சிகரெட் குடிக்கிற உன் நிலத்தை எப்படி போன தர முடியும் அப்படி சொன்னால் அது நியாயமா? அப்படி சொன்ன அந்த புத்திரனுடைய வார்த்தை எப்படி இருக்கும், நான் சிகரெட்டை குடிக்கிறேன், நான் சுருட்டு குடிக்கிறேன்,
அது உனக்கு தேவையில்லாத மேட்ரு. முத நான் பிள்ளை இந்த இடத்துக்கு உரிமையானவன், ஏரியா விட்டு வெளியே கிளம்பு. இல்லை நீங்கள் சிகரெட்டு நிறுத்தினா தெரியும், டே சிகரெட் நான் நிப்பாட்டிக்கிறோண்டா. முத இந்த ஏரியாவுக்கு நான் நல்லா கவனிங்க. ஐ எம் நாட் என்கரேஜிங் டூயிங் சின். எ சன் கேனாட் சஸ்டைன் இன் சின். ஒரு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்ற வார்த்தையை 100% நம்புகிறவன் நான். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போனோட்டம், கப்புள்ஸ் வீட்டில் மன்னிப்பை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் லேண்டை சொந்தப்படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. லேண்டு சொந்தம் ஆன பிறகும் சொந்தமாகும் போதும் நம்ம செய்கிறது அது தனி விஷயம். ஆனால் லேண்டை தரமாட்டேன் இவன் சொல்கிறதுக்கு இவனுடைய எந்த விதமான விஷயங்களையும் சொல்ல முடியாது. ஒரு முறை நான் ஒரு பெரிய உயர் அதிகாரியை பார்க்க போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு என்னுடைய அடிப்படை உரிமை ஒன்றை கேட்பதற்கு நான் போயிருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணித்தரேன், கூட்டல் கழித்த வேலையை பார்க்குறேன்னு ஒரு சோம்பேறி ஒரு வேலை பார்க்குற ஒருத்தனை போய் கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த ஆள் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த உயர் அதிகாரிகிட்ட வந்து என்ன செய்யணும், வந்து என்னுடைய அடிப்படை உரிமையை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணி கேட்கணும். அது என்ன, இந்த உயர் அதிகாரி பேரை சொல்ல வரும்ல, இது அந்த என்ன உரிமைன்னு சொல்ல வரும்ல, இப்போ எப்படி இந்த ஆதார் கார்டு, இந்த ரேஷன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நான் வந்து என்னுடைய பேசிக் உரிமையை வந்து பேசுகிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தரணும்னு கேட்க போகிறேன். அவர் ஒரு பெரிய உயர் அதிகாரி, பெரிய ஆள். பார்த்துட்டு என்ன கேட்கணும், கணக்கு வழக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, உங்களுக்கு இதை கொடுத்தா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, இதை தானே கேட்கணும். அவர் உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு 35 இருக்குன்னு நினைக்கிறேன், 35. நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுக்கும் நீ கேட்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம், எனக்கு தேவையான மேட்ரு இது இல்லை, எனக்கு என் அடிப்படை என்னுடைய உரிமையை கேட்க வந்திருக்கிறேன். இதே நீ மாமி மச்ச மாதிரி நீ ஏன் கல்யாணம் பண்ணல, பொண்ணுன்னு வச்சுருக்கியா நீ. அப்போ அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. இங்கே இந்த உலகத்தை மறுரூபப்படுத்துவதற்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், நான் பிள்ளை என்கிற அதிகாரம் மட்டுமே. இதை தாண்டி பிசாசு வேறு எந்த மேட்டரை உங்கள்ட்ட டீல் பண்ண முடியாது. கையத்தட்டு சார், யூ மஸ்ட் நோ மை மோட்டிவ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதுக்காக இந்த மேட்டரை சொல்றாருன்னா, வாழ்நாள் ஃபுல்லா நீ இந்த கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து அந்த உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாதியா? நீ என்னைக்கு இந்த கில்ட்டி கான்சியஸ் வெளியே வந்து இதற்கெல்லாம் கேட்கறவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிற இடத்துக்கு நீ வருகிறாயோ, அன்னைக்கு தான் இந்த உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். புத்திரனாயின் எழுந்து நின்று, நீ புத்திரன் இல்லை, நான் பலவீனமானவன், நான் பாவி, நான் வந்து தவறு செய்தவன், ஆனால் நீ புத்திரன், குமாரன், மறந்து போவான்.